ஹே காய்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். பிகேவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சிப்டிஸை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவன்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிற ஜி ரூல்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதில் வந்து நீங்கள் எந்த ரூலை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகேவோட ஃப்ரெண்ட் க்வெஸ்சன் கேட்குறான். அவன் சொல்கிறான், ஹானி ஆகிறது, அதாவது ரொமான்டிக், அந்த தப்பாக நடந்துக்கிறது, அதை தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே உள்ள ஆடியன்ஸில் உள்ள அவனோட கேர்ள் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. பிகேவும் அந்த ஆடியன்ஸில் தான் உட்காந்துட்டுருக்கா, அவளும் சிரிச்சிட்ருக்கா. இப்போ பிகேவோட ஃப்ரெண்டு சொல்கிறா, இதுக்கு எதுக்கு கத்துறீங்க, நீங்கள் வந்து சிப்டிஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிகேவோட ஃப்ரெண்டு சொல்கிறா. அதுக்கு வந்து இன்னொருத்தே சொல்கிறான், நல்ல வேலை உங்களுக்கு இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போது சிப்டிஸ் சொல்கிறான், இல்லை எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா, ஆனால் அவள் அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிப்டிஸ் சொல்கிறான். அப்போ பிகேவோட ஃப்ரெண்டு கேட்குறா, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படி ஓப்பனாக எல்லாட்டையும் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிகேவோட ஃப்ரெண்டு கேட்குறா. அதுக்கு சிப்டிஸ் சொல்கிறான், இல்லை நான் நிறைய கேர்ள்ஸ்கிட்ட இது வரைக்கும் பேசியிருக்கேன், ஆனால் இதுதான் உண்மையான லவ்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிகேவோட ஃப்ரெண்டு கேட்குறா, நீங்கள் உங்கள் கேர்ள்கிட்ட ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் க்வெஸ்சன் கேட்குறா. அதுக்கு சிப்டிஸ் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறான், எனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரிக்காங்க அப்படின்னு பிகேவோட பேரை சொல்லிடுறாங்க. ஆடியன்ஸில் உள்ள கேர்ள்ஸ்லாம் இவளை திரும்பி பார்த்துட்டு கத்திட்டுருக்காங்க. அப்போ வந்து அவள் ஷாக்காகி சிரிச்சிட்ருக்கா. அப்போ வந்து சிப்டிஸும் சிரிச்சிட்ருக்கான் அவளை பார்த்து. நெக்ஸ்ட் சீனில் வந்து சிப்டிஸ் பிகேவோட வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறான். அவளுக்கு வந்து கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். உடனே பிகே வந்து கிரேப்ஸ் தான் கேட்குறான். அவன் சொல்கிறான், நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் வாங்க முடியாது, என் மேலே சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். பிகேவும் அவன் மேலே சாஞ்சிட்டு அந்த கிரேப்ஸ் வாங்கிக்கிறாவா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்டிஸை வந்து கூட்டிகிட்டு போகிறா உள்ள. பிகேவோட அப்பா முன்னால் பிகேவும் சிப்டிஸும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு கடுப்பாகுது, அவங்களும் கடுப்பாகி சாப்பிட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து சிப்டிஸும் பிகேவும் யூனிவர்சிட்டியில் உட்காந்துட்ருக்காங்க. சிப்டிஸ் கேட்குறா, நம்ம மூவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே பிகேவும் வா சொல்லிட்டு எந்திருக்கிறா. அவன் இழுக்கிறான், நம்ம மொபைல்லே பார்க்கலான்னு சொல்லிட்டு மொபைலில் வந்து மூவி போடுறான். ரெண்டு பேர் சிரிச்சிட்டே அந்த படத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் சிப்டிஸ் வேணுனே மொபைலை லெஃப்ட் ரைட்டுன்னு இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கான். மூவி பார்க்கும்போது அவளும் இப்படி திரும்பிகிட்டே இருக்கா. அவன் வந்து வேணுன்னே இப்படி பக்கத்தில் கொண்டு போய் அவளை வந்து கிஸ் பண்ண வரான். நெக்ஸ்ட்டு சீன் வந்து சிப்டிஸ் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, இங்கே பாரு புலியிலேருந்து பூனை ஆகிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது சிப்டிஸ் சொல்கிறான், நான் இப்போவும் புலி தான், என்னோடய ப்ரே கிடச்சிருச்சு, அதாவது என்னோடய இறை கிடச்சிருச்சு, அதனால தான் நான் இப்போ என் நகத்தெல்லாம் உள்ளே வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிப்டிஸ் சொல்கிறான். அப்போ ஃப்ரெண்டு கேட்குறான், ஜே கிளப்புக்கு போகலாமா, என்னாச்சு அது அப்படின்னு கேட்குறான். அப்போ சிப்டிஸ் சொல்கிறான், இல்லை நான் என் பர்த்டேக்கு வந்து என் வீட்டுக்கு போகிறேன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறான், அப்போ இன்றைக்கே பர்த்டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் சிப்டிஸ், இல்லை முடியாது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண போகணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை கிண்டல் பண்ணுறாங்க, பாரு சிப்டிஸ் வந்து ஃபேமிலி மேன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அடுத்து பிகே வந்து அவளோட வீட்டில் கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்போ பிகேவோட அப்பா வராங்க, உனக்கு ஒரு எக்கு கூட ஃப்ரை பண்ண தெரியாது, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பிகே சொல்கிறான், நான் கிச்சனில் 1 மந்த் அங்கே வேலை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் இந்த கேக் வந்து சிப்டிஸோட பர்த்டேக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகே சொல்கிறா. பிகேவோட அப்பா சொல்கிறாங்க, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு அவளை சொல்ல வராங்க. அதுக்குள்ளே பிகே, இங்கே பாருங்க நான் எவ்வளோ அழகாக கேக்கில் எழுதுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேச்சை மாற்றிடுறா. அதுக்கப்புறம் பிகே வந்து சிப்டிஸோட ரூமை வந்து நாக் பண்ணிக்கிட்டுருக்கா. அப்போ சிப்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறா, அதை கேக்கோட ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறா. அப்போ சிப்டிஸ் சொல்கிறான், எனக்கு பர்த்டே சாங் பாடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிகே சொல்கிறான், நான் உள்ளே வந்து தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே வரா. அப்போ சிப்டிஸ் வந்து திருப்பியும் பாட சொல்கிறான், நீ பாடலைன்னா நான் உன்னை வந்து பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். அப்போ பிகே சொல்கிறான், ரூம்மேட்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து சிப்டிஸ் சொல்கிறான், இல்லை இங்கே யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்டிஸ் சொல்கிறான். அப்போ பிகேக்கு வந்து ஷையாக இருக்குது, வேறு வழி இல்லாமல் அவளும் பாட ஸ்டார்ட் பண்ணுறா. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடி முடிக்கிறா. அப்போ வந்து அப்போ சிப்டிஸ் கேட்குறான், எனக்கு பர்த்டே ப்ரெசன்ட் வந்து லிப் கிஸ் வேணும், கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து பிகே சொல்கிறான், இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் கிஸ் கொடுத்தேன்னா நீ வந்து அதோட நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகே சொல்கிறா. சிப்டிஸ் வந்து நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு கையும் பின்னால் கட்டிக்கிறான். பிகேவும் கிஸ் பண்ண பக்கத்தில் வரான். அவன் வந்து ரெண்டு கையும் அவன் மேலே பிடிச்சிட்டு அவன் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பிட்டா வந்து சிப்டிஸோட ரூம்குள்ளேருந்து கை தட்டிகிட்டே வரா. நான் பார்த்ததுலேயே இதுதான் க்யூட்டான பர்த்டே சீன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து பிகே வந்து ஷாக்காகி பார்க்குறா.
அப்போ என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. சிப்டிஸ் ரூமுக்கு வந்து பீட்டா வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறா. அப்போது சிப்டிஸ் சொல்கிறான், நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம், நீ போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ பீட்டா சொல்கிறான், இல்லை நான் லாஸ்ட்டாக ஒரு குட் பை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காடுறா. பீட்டா வந்து சிப்டிஸ் மேலே டச் பண்ணி அவனை வந்து மயக்கிறா. அப்போது சிப்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதான் நடந்திருக்கு. இப்போ வந்து சிப்டிஸ் பீட்டாட சொல்கிறான், அமைதியாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ பீட்டா வந்து பிகேட்ட சொல்கிறா, நைட்டு வந்து நான் சிப்டிஸ்க்கு ஒரு பர்த்டே ப்ரெசன்ட் கொடுத்தேன், அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பீட்டா சொல்கிறா. அப்போ வந்து சிப்டிஸ் வந்து பிகேட்ட சொல்கிறா, நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்ல வரா. அப்போ வந்து பிகே கோவப்பட்டு சிப்டிஸை அடிக்கிறா, நான் என்ன முட்டாள்னு நினச்சியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பீட்டா சொல்கிறா, நீ முட்டாள தானே ரொம்ப நாளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா சொல்கிறா. அப்போ வந்து பிகேக்கு செமையாக கோவம் வருது. பிகே பண்ண கேக்க வந்து பீட்டா மேலே எரிஞ்சிட்டு பீட்டாவும் இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ சிப்டிஸ் வந்து பிகேவை இழுக்கிறான். இப்போ பிகே சொல்கிறான், என்னை விடு, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், என்னை இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளில போகிறான். அப்போ சிப்டிஸ் வந்து பின்னாலே போகிறான், நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சிப்டிஸ் சொல்கிறான். அப்போ வந்து பிகே கேட்குறா, நீ உண்மையை சொல்லி எல்லாமே நடந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ சிப்டிஸ் வந்து சைலண்ட்டாக இருக்கான், சாரி அப்படின்னு கேட்குறான், நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போது வந்து பிகே அழுதுகிட்டே, என்னை போக விடு, நீ என்னை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் உட்காந்து அழுதுட்டுருக்கா. சிப்டிஸ் நான் திருந்திடுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவள் வந்து நினச்சி பார்த்துட்டு அழுதுட்டுருக்கா. அப்போது அவள்கிட்டே அவள் சொல்லிக்கிறா, நீ வந்து சரியாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே வந்து யூனிவர்சிட்டியில் பிகே வந்து சேடாக உட்காந்துட்டுருக்கா. கூட வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. சிப்டிஸ் வந்து அவளோட மொபைலுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, எடுக்க வேந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிகே சொல்கிறா, இல்லை வேணாம் அடிச்சுட்டே இருக்கட்டும் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறா, நீ வந்து கிளியராக எல்லாத்தையும் பேசி முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ பிகேவோட ஃப்ரெண்டு சொல்கிறான், சீரியலில் வர ஹீரோயின் மாரி அழுதுட்டுருக்காத, அவன்கிட்ட வந்து நீ கிளியராக பேசு, இனிமேல் எனக்கு கால் பண்ணாத, பேசாத, பார்க்க வராதன்னு நல்லா ஸ்ட்ராங்காக பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்போ பிகே சொல்கிறா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புறாங்க. அப்போ சிப்டிஸும் பீட்டாவும் வந்துட்டுருக்காங்க. பீட்டா சொல்கிறான், என் மேலே கோவப்படாத, நான் அப்படி பண்ணதுக்கு சாரி அப்படின்னு கேட்குறா. அப்போ சிப்டிஸ் சொல்கிறான், இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பிகே அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் மூணு பேர் சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து பீட்டா கேட்குறா, என்ன மூணு பேரும் சேர்ந்து ரவுண்டு கட்டுறீங்களா அப்படின்னு பீட்டா கேட்குறா. அப்போது பிகேவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து இப்படி ஃப்ரெண்டில் வந்து முறைக்கிறான் அவளை. அப்போ வந்து பீட்டா பயந்துட்டு பின்னால் போகிறான். அப்போ பிகே சிப்டிஸ்ட்டு சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது சிப்டிஸ் கேட்குறான், நான் உனக்கு நான் எத்தனை டைம் கால் பண்ணேன், நீ எடுத்தியா, நான் உன்னை பற்றி எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சிப்டிஸ் சொல்கிறான். அதுக்கு பிகே சொல்கிறான், நிப்பாட்டு, சும்மா நடிக்காத, நீ நல்லவே மாதிரியா அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ வந்து சிப்டிஸ் பார்க்குறான், அங்கே எல்லோரும் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, வா நம்ம தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிகே கேட்குறான், எதுக்கு உனக்கு அசிங்கமாக இருக்கா, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் உன்னை பற்றின்னு அவள் கத்துறா. அப்போ எல்லோரும் அங்கே குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்டிஸ் கொடுத்த செயினை வந்து அவள் தூக்கி எறிகிறா. உனக்கு எத்தனை கேர்ள்ஸ் கிடச்சாலும் உனக்கு போதாது, உன்ன மாதிரி ஒருத்தன் கூடலாம் என்னையால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாவ. அப்போ அந்த செயினை வந்து காலால் தள்ளுறா, அவள் பிட்டாட தள்ளுறா. அப்போ அவள்கிட்ட சொல்கிறா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மற்றவங்களோட பொருளை யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, உனக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த செயினை வந்து நீ எடுத்துக்கோ, இது வந்து சிப்டிஸ் வந்து எனக்கு கொடுத்தான், நீங்கள் ரெண்டு பேரும் கரெக்டான மேட்ச் தான், யாருக்குமே நீங்கள் உண்மையாக இல்லை, இது வந்து எனக்கு ஒரு நல்ல லெசன் வந்து நீ கற்றுக் கொடுத்துருக்க, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இனிமேல் எப்போவுமே எனக்கு கால் பண்ணாத, எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிகே வந்து கிளம்புறா. அப்போது பிகேவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சுட்டே அவங்களும் கிளம்புறாங்க. சிப்டிஸும் பீட்டாவும் இன்சலாகி அங்கே நின்றுட்டுருக்காங்க. அந்த க்ரௌடில் வந்து கீயும் இங்கே இருக்கான், அவனும் பார்த்துட்ருக்கான் எல்லாத்தையும். அப்போ பிகேவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ இன்றைக்கி நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பிகே சொல்கிறான், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புறா. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அவள் அழுதுட்டுருக்கா. அப்போ வந்து கீ கரெக்டாக வரான், கீ வந்து கர்ச்சீஃப் கொடுக்குறான், உனக்கு வந்து அலர்ந்த பார்த்தா பிடிக்காதுல மற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கோ அப்படின்னு கொடுக்குறான். அப்போ கீ கேட்குறான், இன்றைக்கி இப்படி பேசிட்டு நீ என்ன இப்போ உட்காந்து அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீ கேட்குறான். அப்போ பிகே சொல்கிறான், எவ்வளோ பெரிய ப்ளே பாயும் அவங்களுக்குன்னு ஒருத்தங்க கிடச்சா அவன் மாறிடுவான்னு நான் நம்பினேன் அப்படின்னு பிகே சொல்கிறான். அதுக்கு கீ சொல்கிறான், நீ நிறைய நாவல் புக் படிப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கீ சொல்கிறான். அதுக்கு பிகே சொல்கிறா, அதில் எப்போவுமே கெட்ட ஹீரோவுக்கு வந்து நல்ல ஹீரோயினை தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகே சொல்கிறா. அப்போ கீ சொல்கிறான், ஆமாம் அதுலேயும்
ஒரு நல்ல பையன் இருப்பான், ஆனால் எப்போவுமே அந்த ஹீரோயின் வந்து அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீ சொல்கிறான். இப்போ பிகே சிரிச்சிட்டே பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிகே வந்து சொல்கிறா. அப்போ வந்து கீ சிரிக்கிறான். நான் கேள்விப்பட்டேன், டிஜே பிகேலேருந்து டீஜிங், டீஜிங்னா அது வந்து மியூசிக் மட்டும்தான் போடுவாங்களாம் அப்படின்னு போக போகிறேன்னு நான் கேள்விப்பட்டேன் ஜே கிளப்புக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து பிகே சொல்கிறா, ஆமாம் நாங்கள் யாரையுமே பார்க்க விரும்பலை, நான் அதை நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிகே சொல்கிறா. கீ கேட்குறா, நானும் வரேன் என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிகே சொல்கிறா, இல்லை எனக்கு அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கீ கேட்குறா, அந்த செகண்ட் ஹீரோக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து பிகே வந்து சிரிக்கிறா, ஓகேன்னு சொல்கிறா. அடுத்த சீன் வந்து ஜே கிளப்பு காட்டுறாங்க. சிப்டஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் இருக்காங்க. சிப்டஸ் வந்து நிறைய குடிச்சிட்டே இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு நீ இவ்வளோ குடிக்கிற, உன் பர்த்டே பார்ட்டியில் கொஞ்சம் சிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிப்டஸோட ஃப்ரெண்டு கேட்குறான், நீ எதுக்கு இப்படி இருக்க, அதான் நீ கேர்ள்ஸ் எல்லாம் மாற்றிட்டே இருக்கல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறான். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், இவன் சீரியஸாக இருக்கான், ஏன்னா அவன் வந்து ஒரு நல்ல பொண்ணை விட்டுட்டான், அதனால தான் இவ்வளோ கோபமாக இருக்கான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்போ இன்னொருத்தன் கேட்குறான், நீ ஏன் இப்படி இருந்தேன்னா அப்போ பிகே வந்து எவ்வளோ சேடாக இருப்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், அதை நீயே பாரு அப்படின்னு சொல்கிறான். அங்கே வந்து பிகேவும் கீயும் ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க. பிகே வந்து நல்ல செக்ஸியாக ட்ரெஸ் போட்டுட்ருக்கா, அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ சிப்டஸ் வந்து கோவமாக பார்த்துட்ருக்கான். இப்போ ஸ்டேஜில் சொல்கிறாங்க, சிப்டஸ்க்கு வந்து பர்த்டே பார்ட்டி, இது சிப்டஸோட ஹார்ட்டை திருடிட்டு போன டிஜே பிகேவை இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ பிகே வந்து சாங்ஸ்லாம் போட்டுட்டு அவள் ஆடிட்டுருக்கா, அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாவ. அப்புறம் ஸ்டேஜில் சொல்கிறாங்க, சிப்டஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்போ வந்து சிப்டஸ்க்கு விஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிகே வந்து மைக்கில் கத்துறா, உங்களுக்கு 5G ரூல்னால் என்னதுன்னு தெரியுமா, ஃபஸ்ட்டு அவன் பொறாமப்படுவான், அதுக்கப்புறம் ஹானியை தப்பாக நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிப்டஸ் சொன்ன 5 ரூலையும் அவள் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போது சிப்டஸ்க்கு அசிங்கமாக இருக்க, அவன் உட்காந்து கோமா உட்காந்து பார்த்துட்ருக்கான். இப்போ பிகே சொல்கிறான், நான் இதில் இன்னொரு ஜியையும் நான் சேர்த்துக்கிறேன், இவன் வந்து ரொம்ப முட்டாள்தனமானவன் மோசமானவன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது சிப்டஸ் கோவப்பட்டு டக்குன்னு அவன் எந்திருக்கிறான். அப்போ பிகே பார்த்துட்டு, இதுதான் என்னோடய பர்த்டே விஷ், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்டேஜை விட்டு இறங்கிடுறா. அப்புறம் சிப்டஸ்ட்டை வந்து அவனோட ஃப்ரெண்டு கேட்குறான், நீ கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். இப்போ சிப்டஸ் சொல்கிறான், இல்லை எனக்கு கோவம் இல்லை, அவள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான், அவள் அழும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது நான் எவ்வளோ லவ் பண்ணேன் அவளைன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். சிப்டஸோட ஃப்ரெண்டு கேட்குறான், இவ்வளோ லவ் பண்ணுறியா நீ, அப்போ நீ அவளை போக விடாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ கீ கரெக்டாக வரான், நீ அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நானும் பிகேவும் இப்போ டேட் பண்ணுறோம், வெறும் பேசிட்டு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவன். அப்போது சிப்டஸ் கோவப்பட்டு கீயை அடிக்கிறான். கீயும் சிப்டஸும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து பிகே வரா, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ வந்து அவன் சொல்கிறான், ஏன்னா நான் முட்டாள்தனமானவன், போதுமா உனக்கு, என்ன பழி வாங்க, நீ இப்போ இவன் கூட சேர்ந்துட்டுருக்க, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிப்டஸ் கேட்குறான். அதுக்கு பிகே சொல்கிறான், இன்னும் சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது சிப்டஸ் கேட்குறான், வேறு என்ன தான் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிகே சொல்கிறான், என் லைஃப்பை விட்டே நீ போயிரு, இனிமேல் வராத அப்படின்னு சொல்லிட்டு கீயை கூட்டிகிட்டு அவள் கிளம்பிடுறா. அப்போது சிப்டஸ் வந்து கஷ்டமாக அங்கேயே நின்றுட்டுருக்கான். இதோட அந்த பாட்டை என் பண்ணுறாங்க.